ஹாய், வெல்கம் டு ஒன் பிட் ஸ்டுடியோஸ். நம்ம எர்த்தில் வந்து நிறைய சேட்டலைட்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சேட்டலைட்டும் ஒவ்வொரு வேலை செஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அந்த மாதிரி ஒரு சேட்டலைட் தான். பட் ஆனால் இந்த சேட்டலைட் வந்து ஒரு 42 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சது. ஸோ அந்த சேட்டலைட் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1977 நாசா சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளோட சோலார் சிஸ்டமை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் சோலார் சிஸ்டம்க்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. ஸோ அதனால் ஒரு சேட்டலைட் ஒன்று டிசைன் பண்ணுறாங்க. 1977 இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அந்த சேட்டலைட் பேர் வாயேஜர் 1 வாயேஜர் 2. இந்த ரெண்டு சேட்டலைட்டும் ஆல்மோஸ்ட் சிமிலர். அந்த சேட்டலைட்ஸ் வந்து என்ன வேலை பண்ணுது அப்படின்னா, நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கிற ஒவ்வொரு பிளானட்டாக போய் அது கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்து ஒவ்வொரு பிளானட்லேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குது, எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்லாம் பற்றி ரிசர்ச் பண்ணி அந்த டேட்டாவை வந்து நம்மளோட எர்த்துக்கு வந்து அது கம்யூனிகேட் பண்ணும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி எல்லா பிளானட்ஸ்லையும் இருக்கிற டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஒரு அவுட்டர் ஸ்பேஸ்க்கு வந்து டைரக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அவுட்டர் ஸ்பேஸ் அப்படின்னா நம்ம சோலார் சிஸ்டம்மை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க. ஸோ அது போய் என்னென்ன பார்க்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாயேஜர் 1 அப்படிங்கிற சேட்டலைட் வந்து 35 degrees ஆங்கிள் டில்ட் பண்ணி நம்மளோட சோலார் சிஸ்டம்லேருந்து மேல் நோக்கி அனுப்புகிறாங்க, மேலே ட்ராவல் பண்ணுற மாதிரி. வாயேஜர் 2 வந்து கீழே, அதாவது ஒரு 45 degree ஆங்கிள் கீழே வந்து அனுப்புகிறாங்க. சன்னை வந்து நம்ம மையப்பகுதியாக வச்சுட்டோம்னா அங்கேருந்து எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணிவிட்டு அதோடய டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த சேட்டலைட் வந்து கிட்டத்தட்ட 42 வருஷமாக இது வந்து ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. இந்த சேட்டலைட் வந்து இப்போ எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 21 பில்லியன் மைல்ஸ் போயிருக்கு. 21 பில்லியன் மைல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தூரம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 121 astronautical units அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ தூரம் ட்ராவல் ஆயிருக்கு. இப்போது இந்த ட்ராவலை வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே மார்ஸில் வந்து நிறையா அந்த மார்ஸ் ரோவர்லாம் அமைச்சிருக்கோம். எர்த்தில் இருந்து போகிற சிக்னல் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் நம்மளுக்கு வர்றதுக்கு 15 மினிட்ஸ் ஆகுது. ஆனால் இந்த வாயேஜர் 1 வாயேஜர் 2 ஓட கம்யூனிகேஷன் டைம் வந்து 20 hours. இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்பிச்சாங்கன்னா 20 மணி நேரம் கழித்து தான் அதுக்கு கிடைக்கும். ஸோ இதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 kW ரேடியோ வேவ் மூலிமா கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அந்த சேட்டலைட்டில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒவ்வொரு வேலை பார்க்குறதுக்காக, மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, சோலார் ஃப்ளேர்ஸ் வந்து எப்படி இருக்குது, காஸ்மிக் பார்ட்டிகல்ஸ், வெளியிலேருந்து வர்ற பார்ட்டிகல்ஸ், இதெல்லாம் அனலைஸ் பண்ணுற மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுலேருந்து வர டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு எர்த்துக்கு வந்து கம்யூனிகேட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் சேட்டலைட்லேருந்து திருப்பி நம்ம பூமிக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் 20 watt ரேடியோ சிக்னல் தான் வரும். இந்த 20 watt ரேடியோ சிக்னல் அப்படிங்கிறது 21 பில்லியன் மைல்ஸ் தாண்டி நம்மளை வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா, அந்த ரேடியோ வேவ்ஸில் நிறைய வந்து சிக்னல்ஸ் வந்து வீக் ஆகிடும். ஸோ அதை வச்சு எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பூமியில் 3 இடத்துல இதுக்கு உண்டான ஆண்டனா வச்சுருக்காங்க. ஒன்று US கலிஃபோர்னியாவில் ஒன்று இருக்குது, இன்னொன்று ஸ்பெயினில் மேரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்குது, மூணாவது ஆஸ்திரேலியாவில் கேன்பரான்ற இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இந்த மூணும் எப்போ பார்த்தாலும் வந்து டீப் ஸ்பேஸை வந்து பார்த்துட்டே இருக்கும். அங்கேருந்து ஏதாச்சும் ரேடியோ வேவ் சிக்னல்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் மானிட்டர் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த வாயேஜரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டலாக ஒவ்வொரு சேட்டலைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 11 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது ஒவ்வொரு வகையான ரீடிங்ஸ் எடுக்கிறதுக்கு. அதில் இப்போது கரண்ட்டாக 4 தான் வேலை செஞ்சிட்ருக்கு, மற்றதெல்லாம் வந்து வேலை செய்யலை. 1990 இந்த சேட்டலைட்டில் இருக்கிற கேமராவை வந்து நிறுத்திட்டாங்க. ஏன்னா அந்த சேட்டலைட் ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய பவர் தேவை. ஸோ அந்த பவர் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்போர்டட் நியூக்ளியர் ரியாக்டர் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இந்த நியூக்ளியர் ரியாக்டர் மூலிமா பவர் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. பட் ஆல்மோஸ்ட் 40 வருஷம் தாண்டி இது வந்து வேலை செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறதுனால இதில் இருக்கிற பவரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடுச்சு. இப்போ மிஞ்சி இருக்கிற கொஞ்சம் பவர் தான் இருக்குது. அந்த பவர் வச்சு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஆப்ரேட் பண்ண முடியாது. அதனால் கடைசியாக 1990 6 பில்லியன் மைல்ஸ்க்கு அந்த பக்கம் இருந்து கடைசியாக ஒரு முறை சோலார் சிஸ்டம்மை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துச்சு. ஸோ அதுதான் அந்த சேட்டலைட் எடுத்த கடைசி பிக்சர். அதில் வந்து நம்ம எர்த்து வந்து ஒரு சின்ன டாட், ஒரு பிக்சல் அளவுக்கு தான் தெரியுது. ஸோ இது நம்ம எர்த்து உட்பட எல்லா சூரியன் உட்பட எல்லா பிளானட்ஸும் தெரிகிற மாதிரி ஒரு பிக்சர். நம்ம சோலார் சிஸ்டம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பபுள் மாதிரி ஒரு கிளவுட் ஒன்று இருக்குது. அந்த கிளவுட் பேர் வந்து அவுட் கிளவுட்.
இந்த கிளவுடுக்குள்ளே தான் நம்ம என்டையர் சோலார் சிஸ்டம் இருக்குது, ஒரு பபுள் மாதிரி. இந்த பபுள் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு ஹீலியோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சன்னிலருந்து அந்த ஃப்ளாட்ஸ் இருக்கு இல்லைங்களா, சன்னிலருந்து வர ஃப்ளாட்ஸ் எல்லாமே இதுக்கு உள்ளே தான் வந்து இருக்கும். இதை தாண்டி வந்து அந்த ஃப்ளாட்ஸ் வந்து போகாது அப்படிங்கிற மாதிரி சயின்டிஸ்ட்லாம் பிலீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ வந்து இந்த சேட்டலைட் வந்து அந்த ஹீலியோஸ்பியரை தாண்டி போக ஆரம்பிச்சிச்சோ அப்போ வந்து நம்ம சோலார் பார்ட்டிகல்ஸும் வந்து வெளியில் போகிறத நோட்டீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி வெளியில் இருக்கிற இன்டர்ஸ்டெல்லார் பார்ட்டிகல்ஸும் உள்ளே வர்றதையும் நோட் பண்ணாங்க. ஸோ அதை வச்சு ரீடிங்ஸ் எடுக்கும்போது இந்த சோலார் ஃப்ளேர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இம்மீடியட்டாக கம்மியானதாகவும் எக்ஸ்டர்னலாக இருக்கிற பார்ட்டிகல்ஸ், அதாவது இன்டர்ஸ்டெல்லார் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அதிகமாக உள்ளே வர்றதையும் கவனித்தாங்க. இதை வச்சு இந்த சேட்டலைட் வந்து நம்மளோட ஆட்களோட தாண்டி அது வந்து வெளியில் போயிடுச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ வாயேஜர் 1, வாயேஜர் 2 ரெண்டுமே இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸை வந்து ரீச் ஆகி அதை வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஸ்டாருக்கும் இன்னொரு ஸ்டாருக்கும் இருக்கிற இடைப்பட்ட இடம். இந்த வாயேஜர் 1 வந்து இன்னொரு ஸ்டாரை எப்போ ரீச் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.3 light years. இந்த 4.3 light years அப்படிங்கிறது வந்து இந்த சேட்டலைட் இப்போ ஆல்ரெடி 21 billion miles போயிடுச்சு. இப்போ அங்கேருந்து இன்னொரு 76,000 வருஷம் வந்து ட்ராவல் ஆகும். இந்த சேட்டலைட் ட்ராவல் பண்ணுற ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 62,000 miles per hour. ஸோ அவ்வளோ ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி வேகத்தில் போயிட்டு இருந்தால் 76,000 வருஷங்கள் கழித்து அந்த சேட்டலைட் வந்து இன்னொரு ஸ்டாரை வந்து கிராஸ் பண்ணும். ஆல்ஃபா சென்டோரி ஏ அண்ட் பி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபா சென்டோரி பி தான் வந்து ரீச் பண்ணும், அதுக்கப்புறமேல் தான் ஏ. இது ரெண்டு ஸ்டாரும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது. இந்த சேட்டலைட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் டிஸ்க் ஒன்று ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த டிஸ்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் ரேஸோட எல்லா வகையான லாங்குவேஜஸ் ஒவ்வொரு லாங்குவேஜில் தனியாக க்ரீட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம எர்த்தோட பொசிஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும், சோலார் சிஸ்டம் எங்கே இருக்குது, நம்ம ஹியூமன் டிஎன்ஏவை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹியூமன் பிரெயினோட ஒரு 1 hour வேவ்ஸை அதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இன்னொரு கிரகத்தில் வாழ்கிற மக்கள் இந்த சேட்டலைட்டை எப்போயாச்சும் பார்த்தாங்கன்னா அவங்க வந்து இந்த மெசேஜ் எல்லாம் டீகோட் பண்ணுறதுக்காக இப்போதைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாயேஜர் 1 அப்படிங்கிற சேட்டலைட் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்கும், அதுக்கப்புறம் அந்த சேட்டலைட்டில் இருக்கிற பவர் வந்து முடிஞ்சிடும், அந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்து டெட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வேறு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வேறு வழியே கிடையாது. கடைசியாக இந்த சேட்டலைட் வந்து 2025 அதோட கடைசி கம்யூனிகேஷன் வந்து கொடுக்கும் அப்படின்றத கணிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சேட்டலைட்டுக்கும் நம்மளுக்கும் தொடர்பு இருக்காது. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சேட்டலைட் மட்டும்தான் போன தூரம் வந்து வேற ஒரு எந்த சேட்டலைட்டும் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணது கிடையாது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட்டில் இருக்கிற மெமரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 63 kilobyte. இந்த 63 kilobyte அப்படிங்கிற மெமரியில் தான் இந்த சேட்டலைட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த வாயேஜர் 1 and 2 சேட்டலைட்ஸ் பண்ண வேலை வந்து ரொம்ப கம்மியான கான்ஃபிகரேஷன் அப்படின்னு இருந்தாலும் அது வந்து நம்ம சோலார் சிஸ்டம்மை பற்றியும் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் தெரிய வச்ச ஒரு சேட்டலைட். ஸோ இதை பற்றி நீங்கள் இன்னும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த சேட்டலைட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பொருத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இன்ட்ராக்டிவ் பேஜஸும் இருக்குது, நீங்கள் போய் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கிளிக் பண்ணி ஒவ்வொன்றும் எதுக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோ போட்டாலும் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.